ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் எம்கேசிடி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செம சூப்பரான பேப்பர் கிளே தான் நம்ம இந்த வீடியோவில் மேக் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தோம். அந்த அப்டேட்டில் நமக்கு சேனலில் போகிற கிராஃப்ட் எல்லாம் நீங்கள் அப்படியே மேக் பண்ணிங்கன்னா, உங்கள் வீட்டில் மேக் பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து எங்கள் மெயில் ஐடி சென்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்படி சொன்னதுக்கு அடுத்த நாளே ஒருத்தர் நமக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஒருத்தர் இந்த மாதிரி மெயில் சென்ட் பண்ணுவாங்கிறது. வெறும் 300+ சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல் இந்த மாதிரி சொன்ன உடனே மெயில் சென்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. ஸோ அவர் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வாங்க, நம்ம அவர் என்ன சென்ட் பண்ணியிருக்காருன்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மெயில் சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, எஸ் தமிழ் பாலன் ஒருத்தர் சென்ட் பண்ணியிருக்காரு. என்ன சென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, பேப்பர் ரிங் தான் மேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக மெயில் சென்ட் பண்ணவர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ஏதாவது மேக் பண்ணிங்கன்னா மெயில் உடனே சென்ட் பண்ணிடுங்க, நாங்களும் இதே போல் காமிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் நாங்கள் போட ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப் 3 கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வாங்க, நம்ம டாப் 3 கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க டாப் 3rd கமெண்ட் யாரோடதுன்னு பார்த்துடலாம். டாப் 3rd கமெண்ட்லாம் என் ஃப்ரெண்டு ரித்திக் தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, சூப்பர்டா, வித்தின் 1 டே 121 வியூஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் சேனல் ஃபார் மீன்னு சொல்லியிருக்கான். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நம்ம டாப் 2nd கமெண்ட் யாராடுதுன்னு பார்த்துடலாம். டாப் 2nd கமெண்ட்டில் மிஸ்டர் எஸ்கே டைம்ஸ் கே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சேனல் அண்ட் ஐ லைக் யுவர் சேனல் வெரி மச், சூப்பரானா வேற லெவன் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க, நம்ம டாப் 1st கமெண்ட் யாராடுதுன்னு பார்த்துடலாம். டாப் 1st கமெண்ட் யாருதுன்னு பார்த்தா, திவாகர் சொல்லியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 300 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அவரோட கமெண்ட்டுக்கு எத்தனை லைக் விழுந்துருக்குன்னு பாருங்கள், 8 லைக் விழுந்துருக்கு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ நிறைய பேருக்கு இந்த இவரோட கமெண்ட் பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அதனால தான் இவரோட கமெண்ட் நம்ம டாப் 1st எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க, நம்ம பேப்பர் கிளே மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் பழைய கேலண்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இதே போல் பழைய நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்னன்னா, இயர் 2020 போட்டு இந்த இயரோட ஏண்டா எடுத்துக்கிங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இதை எடுத்திருக்கோம். நீங்கள் பழைய நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை வச்சு பேப்பர் கிளே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க பேப்பர்லாம் நீங்கள் எடுத்துடாதீங்க, இந்த பேப்பர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேலண்டர் பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் இது இந்த அளவுக்கே போதும், நீங்களும் இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். எவ்வளோ நாள் ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 டே மட்டும் ஊற வச்சாலே போதும். நாங்கள் அந்தளவுக்கு தான் நாங்கள் ஊற வைக்க போகிறோம். ஸோ நீங்களும் 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதே போல் கொஞ்சம் மேலே மட்டும் நல்லா அமுத்தி விட்ருங்க எல்லா இடத்துலையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பருக்குள்ளே ஊற வச்சு முழுசாக 1 டே ஆயிடுச்சு. 1 டே ஆனதுக்கப்புறம் நாங்கள் இதே போல் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக ஏதாவது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் பேப்பருக்குள்ளே எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் மைதா மாவு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்களும் இதே போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேப்பர் கிளேவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதே போல் பால் ஷேப்புக்கு மாற்றிடுங்க. இப்போ இதே போல் பால் ஷேப்புக்கு மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒயிட் க்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபெவிக்கால் க்ளூ தான். நீங்களும் இதே போல் ஃபெவிக்கால் க்ளூ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோன்னு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணாலே போதும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உண்மையிலே ஃபெவிக்கால் க்ளூ தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. பாருங்கள், ஃபெவிக்கால் க்ளூ தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபெவிக்கால் க்ளூ கரெக்டாக நல்லா ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதே நம்ம திரும்பவும் பால் ஷேப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது கிளே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ரெடி ஆகலை. இது கூட நம்ம ஏதாவது ஆயில் கொஞ்சம் ஒரு 5 டிராப்ஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணோம். நாங்கள் என்ன ஆயில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் கிளே செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் இப்போ ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா நீங்கள் அந்த நம்ம பேப்பர் கிளே யூஸ் பண்ணி உடனே ஏதாவது கிராஃப்ட் செஞ்சுருங்க. அந்த கிராஃப்ட் செஞ்சுட்டு அதையும் நம்ம ஈஸியாக நம்ம மெயில் அடிக்கு சென்ட் பண்ணிடுங்க, நாங்கள் அதையும் எடுத்து காமிச்சிடுறோம். ஸோ பாருங்கள், இதுதான் பேப்பர் கிளே சூப்பராக ரெடியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நான் மேக் பண்ண பேப்பர் கிளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோலேயே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் நம்ம பேப்பர் கிளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம பேப்பர் கிளே யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிராஃப்ட் நீங்கள் மேக் பண்ணிடுங்க. அந்த கிராஃப்டையும் நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான மிஸ்டர் எம்கே சுஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நான் பேப்பர் கிளே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்டோட வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஓகே, பை பாய்.